அதாவதுங்க, தனி மனித ஒழுக்கம், அதாவது மனிதனுடைய ஆசாபாசங்கள்லாம் வந்து ஆளுக்கு ஆள் வேறுபடும். ஒரு மனிதன் வந்து அவனுடைய சொந்த வாழ்க்கை பர்சனலை வந்து அதை வந்து வெளியிட்டு அவங்களை கேவலப்படுத்துகிற உரிமை யாருக்குமே கிடையாது. கேடி ராகவன் சார் அரசியலில் வந்து ஏதாவது ஃப்ராடு பண்ணிருக்கிறாரா அப்படின்னா அவர் மேலே தவறு சொல்லலாம். அவரு அரசியலில் வந்து பிரதமர் மோடிக்கு நெருக்கமாக இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கல. அது மாதிரி அவரு வந்து எந்த வழியிலையாவது இது அவமானப்படுத்தணும்னு சொல்லி அந்த வீடியோ உண்மையா பொய்யாங்கிறது உண்மைத்தன்மை இன்னும் தெரியல. அவர் ஒரு பழி போட்டவொன்னா அவர் வந்து ரெண்டாவது அவர் மேலே பழி போடுறதுக்கான காரணமே இல்லை. இது தனிப்பட்ட மனிதனுடைய இது. இது வந்து ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து இந்த பிரச்சனை இதுல வந்து எல்லாருக்கும் பொதுவானது. ஒரு மனிதனுடைய தனி மனித சுதந்திரத்துல இது வந்து தலையிடுறது. இது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயல். இதை செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப வந்து அதாவது மன்னிக்கக்கூடிய குற்றத்தை அவங்க செய்யலை. அதாவது இது தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் தலையிட்டு அவனுடைய பர்சனலை வந்து ஊருக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுனா இது ஒரு அதாவது என்னன்னு சொல்றதுன்னா பிளாக் மெயில். இதுக்கு பேர் பிளாக் மெயில், அதாவது மிரட்டி அவங்களுடைய பெயரை கெடுக்கிறது, இல்லை ஏதாவது பணம் வாங்குறது, இல்லை காரியம் சாதித்தல். வேற யாராவது செய்ய சொல்லியிருந்தா கூட இவர் இந்த மதன் ரவிச்சந்திரன் தான் இதை செஞ்சிருக்க கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இப்போ இவர் கூட தான் ஒரு பெண் கூட கூடயே வர்றாங்க போறாங்க, அதை வச்சு அவங்கள நாம் வந்து எப்படி குறை சொல்ல முடியுமா? அவருக்கு ஏதோ ஒரு தவறாக இருக்கு நாம் சொல்ல முடியுமா? ரெண்டாவது பெண்களை நாம் இழிவுபடுத்தி பேசவும் கூடாது. அவர் பாவம் நல்ல மனிதன், ரொம்ப கட்சிக்காக ரொம்ப உழைச்சவர், நல்ல பேச்சாளர். அவரை வந்து ஏதோ ஒரு சிக்க வைக்கணும்னு செஞ்சாங்களா இல்லை போலியான வீடியோவாங்கிறது ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா எத்தனையோ வீடியோக்கள்லாம் கடைசியில் பார்த்தா அது உண்மை இல்லைன்னு சொல்லி நிரூபணம் ஆகுது. அப்படியே இருந்தால் கூட அவர் தனி மனித சுதந்திரத்தில் இது வந்து அளவுக்கு மீறி தலையிட்டு இருக்காங்க. இதுக்காக அவருக்கு தான் வந்து இவங்க நஷ்டஈடு கொடுக்கணும். ஒரு மனிதன் அதாவது சொந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்றாங்கிறத மனிதன் தான் முடிவு பண்ணும் ஒழிஞ்சி அடுத்தவன் வந்து தலையிட்டு வந்து அதில் முடிவு பண்ணக்கூடாது. அது வந்து இது வந்து இயற்கைக்கு விரோதமானது இந்த மாதிரி தலையிடுறது. இது ஒவ்வொரு மனித ஆணுக்கும் பெண்ணுக்குமே வந்து அவங்களுக்கு உள்ள உரிமையில தலையிடுற மாதிரி இருக்குது பார்த்தா.